சர் குருவே சரணம். ஐயா கணக்கன்பட்டியில் தேக வடிவில் இருந்தபோது கணக்கன்பட்டி, கோம்பைப்பட்டி, ஜக்கம்மாள் தோட்டம் ஆகிய அனைத்து இடங்களுக்கும் பல நேரங்களிலும் நடந்தேதான் சென்றார். ஐயா தேக வடிவில் இருக்கும்போது அவரை பார்க்க வந்த பக்தர்கள் கணக்கன்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கு வரை நடந்தேதான் சென்றார்கள். அதற்கான நல்ல பல பலன்களையும் அடைந்தார்கள். கணக்கன்பட்டியில் ஐயாவின் திருப்பாதம் பட்ட புண்ணிய பூமியில் நாம் காலணி அணிந்து செல்லலாமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆனால் நாம் ஜீவசமாதி வரை காரில் அல்லது நாம் வந்த வாகனங்களில் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். நமது வாழ்க்கையையே மாற்றும் சர்வ வல்லமை படைத்த சர்க்குரு பகவானை தரிசிக்க செல்லும் போது காலணி அணிந்து செல்வதும், வாகனங்களுக்கு பார்க்கிங் வசதி செய்வதற்கென்று தனியாக இடவசதி இருந்தும் ஜீவசமாதி இருக்கும் இடம் வரை வாகனங்களில் செல்வதும் சரியாக இருக்குமா என்று நாம் சிந்தித்து செயலாற்றுவோம். கணக்கன்பட்டியில நம்ம வாகனங்களில் போறப்போ நம்ம வாகனங்களை பார்க்கிங் இருக்கிற இடத்துல கரெக்டாக நிறுத்திட்டு முடிஞ்சளவு நம்மளுடைய காலணிகளை வண்டியிலே வச்சுட்டு அந்த பார்க்கிங் இருக்கிற இடத்துல இருந்து காலணிகள் இல்லாமல் நம்ம ஜீவசமாதி பீடம் இருக்கிற இடம் வரைக்கும் நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம சர்க்குரு அப்பாவுடைய திருப்பாதம் பட்ட அதே பூமியில நாமளும் நடக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப அலாதியானது. நமது சர்க்குரு பகவானின் தரிசனத்திற்காக வரும்போது பூஜை நடைபெறும் நேரங்களில் அமைதியாக மனதிற்குள் அவரிடம் பேசுவதை விட்டுவிட்டு நமது செல்போனில் வீடியோ அல்லது போட்டோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். பூஜையில் கலந்து கொள்ளும் நேரத்தை ஐயனின் அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக பெறுவதற்காக அமைதியாக மனதிற்குள் அவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை மட்டும் கவனிப்பதுதான் நமக்கு மிகவும் நல்லது. எல்லாம் வல்ல சர்க்குரு பகவானின் பாதங்களில் அனைத்தும் சமர்ப்பணம். சர்க்குருவே சரணம்.